வெல்கம் டு பைலிங்குவல் இ லெக்சர்ஸ் ஆன் வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன் ஃபார் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பான்சர்டு பை டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் சென்னை. இன் ப்ரீவியஸ் மாடியூல் என்னென்ன டாபிக் நம்ம கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, லாஜிக் கேட்டினுடைய யூனிவர்சல் கேட்ஸுக்கு ப்ரோக்ராம் கோட் பண்ணியிருந்தோம். தென் மக்ஸ்னா என்ன, மக்ஸினுடைய ஆப்ரேஷன்ஸ், அந்த மல்டிப்ளெக்ஸருக்கு ப்ரோக்ராம் பண்ணியிருந்தோம் விஸ்டில் யூஸ் பண்ணி. அடுத்து டி மக்ஸ்னா என்ன, டி மக்ஸின் ஆப்ரேஷன்ஸ் என்ன, அதனுடைய இதுக்கு எப்படி விஸ்டில் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம். இந்த மாடியூலில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, என்கோடர்னால் என்னன்னு பார்த்துட்டு என்கோடர்னுடைய ஆப்ரேஷன்ஸ் அண்ட் அதுக்கான விஸ்டில் ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்கோடர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, என்கோடரும் மல்டிப்ளெக்ஸரும் ஏறக்குறைய சிமிலர் தான். மல்டிப்ளெக்ஸ்னால் என்ன சொல்கிறோம், மெனி டு ஒன்றுன்னு சொல்கிறோம். அப்படியே தான் என்கோடர்ங்கிறது என்னென்னா, மோர் டு லெஸ்ஸு. அங்கே வந்து மெனி இன்புட் கொடுப்போம், ஒரு அவுட்புட் எடுப்போம். என்கோடர்னால் மோர் இன்புட் கொடுப்போம், லெஸ் அவுட்புட் எடுப்போம். அதுதான் என்கோடர்னு சொல்கிறோம். இது எதுக்காக மெயினாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஃபார்மேட்டில் இருக்கிற நம்பரை அனதர் ஃபார்மேட்டுக்கு மாற்றுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், டெசிமல் நம்பரை நம்ம பிசிடி நம்பரை மாற்றுறதுக்கு நம்ம என்கோடர் சர்க்யூட் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்கள், இதில் நாலு இன்புட்டு, A0, A1, A2, A3 அப்படிங்கிற நாலு இன்புட் எடுத்திருக்கோம். ரெண்டு அவுட்புட்டு, Y0, Y1 அப்படிங்கிற ரெண்டு அவுட்புட் எடுத்திருக்கோம். என்னுடைய பிளாக் டயக்ராம் இங்கே காட்டியிருக்கேன். A0, A1, A2, A3 அப்படிங்கிற நாலு இன்புட்டு, ரெண்டு அவுட்புட்டு, Y0, Y1. அதனால தான் இதை வந்து என்னான்னு சொல்கிறோம், 4-2 என்கோடர், 4-2 என்கோடர் அப்படின்னு சொல்லுவோம். அது அப்படின்னு என்ன அர்த்தம், நாலு இன்புட்டு கொடுக்குறோம், ரெண்டு அவுட்புட்டு எடுக்கிறோம். அதுதான் 4-2 டிகோடர்னு சொல்கிறோம், சாரி என்கோடர்னு சொல்கிறோம். இப்போ A0, A1, A2, A3 அப்படிங்கிறது நாலு இன்புட்டுன்னு சொன்னோம் இல்லையா, அதில் வந்து இந்த வேல்யூ செட் பண்ணிங்கன்னு வச்சுக்காங்களேன், A0க்கு 1-னும், A1க்கு 0-னும், A2க்கு 0-னும், A3 0-னு செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்குன்னா, Y0, Y1ங்கிற ரெண்டு அவுட்புட்டுக்கும் 0-0-னு கிடைக்கும். பாருங்களேன், A0 1, மற்ற இடம்லாம் 0 அப்படின்னு கொடுத்தோம்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், இதில் இந்த ஆர்கிட் எதில் கனெக்ட் பண்ணியிருக்கு, A1லையும் A3லையும் கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ A1 என்னன்னு சொல்லியிருக்கேன், 0-0ங்களா. அதேமாரி A3 என்னது, 0-னு சொல்லியிருக்கேன். 0-0 ஆர் பண்ண என்ன கிடைக்கும், ஆர்கேட் என்னது, அடிஷன் ப்ராசஸ். ஸோ ஆர் பண்ணும்பொழுது என்ன கிடைக்கும், நமக்கு 0-னு கிடைக்கும். அதேமாரி இந்த ஆர்கேட் என்னது, எதை எதில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க, A3லையும் A2லையும் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். A3ங்கிறது என்ன கிடைச்சிருக்கு, 0. A2 என்னன்னு கொடுத்துருக்கோம், 0. அப்போ 0-0-னு பண்ணும்பொழுது ஆர் பண்ணது இதுவும் 0. ஸோ அதான் 1-0-0-0-னு இன்புட் கொடுத்தோம்னா நமக்கு Y0 Y1 அவுட்புட் வந்து 0-0-னு கிடைக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி அடுத்த இன்புட்டு, A0க்கு 0, A1க்கு 1, A2க்கு 0, A3க்கு 0 அப்படிங்கிற இன்புட் கொடுத்தோம்னா நமக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும் அப்படின்னா, இப்போ ஆர்கேட் வந்து A1 இன்புட் லைன்லையும் A3 இன்புட் லைன்லையும் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது A1 வந்து 1, A3 வந்து 0-னு சொல்லியிருக்கோம். அப்போ நமக்கு ஆர்கேட் என்ன கிடைக்கும், இங்கே 1-னு கிடைக்கும். ஸோ Y0 வந்து 1. ஓகேங்களா. அதே மாதிரி இதில் A3 கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம், 0-னு சொல்லியிருக்கேன். அடுத்தது A2 கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதனுடைய வேல்யூ 0 இன்புட் கொடுத்துருக்கோம். 0-0ங்கும் போது நமக்கு அவுட்புட் வந்து 0. ஸோ Y1 வந்து 0. ஸோ 0-1-0-0-னு கொடுக்கும் பொழுது நமக்கு 1-0-ங்கிற அவுட்புட் கிடைக்கும். ஓகேங்களா. அடுத்தது 0-0-1-0-னு கொடுக்குறோம். A1க்கு 0, A2க்கு 1, A3க்கு 0-னு கொடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, அதாவது 0-0-1-0-னு கொடுக்குறோம். ஓகேவா. அப்படி கொடுக்கும் பொழுது இங்கே இது என்னது, இந்த அவுட்புட்டு, இந்த இன்புட்டு A1 இன்புட்டு 0-னு இப்போ கொடுக்குறேன், A3 இன்புட்டும் 0-னு கொடுக்குறேன். அப்போ நமக்கு இங்கே என்ன கிடைக்கும், 0-ங்கிறது கிடைக்கும். ஓகேங்களா. அதேமாதிரி இங்கே 0-ங்கிற இன்புட்டு இல்லையா, 0-1-ங்கிற இன்புட்டு. ஸோ 0-1-ங்கும் போது ஆண்ட் கேட் என்ன கிடைக்கும், 1. ஸோ Y0 வந்து 0-னு கிடைக்குது, Y1 வந்து
ஒன்றுன்னு கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக அனதர் இன்புட் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா, ஜீரோ 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 ஒன்று அப்படிங்கிற ஃபோர்த் இன்புட் கொடுக்குறேன். அப்படி கொடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும், ஃபஸ்ட்டு இதில் ஜீரோ இருக்குது ஃபஸ்ட் ஆர்கேட்டுக்கு, ஏ ஒனில் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஏ ஒன் என்ன இன்புட் கொடுத்துருக்கோம், ஜீரோ. அடுத்து ஏ த்ரீயில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஏ த்ரீனுடைய இது வந்து ஒன்று. அப்போ ஜீரோ ஒன்றுங்கும் போது நமக்கு என்ன கிடைக்குது, ஒன்று. ஸோ ஒய் நாட் வந்து ஒன்று. அதே மாதிரி இதில் வந்து ஒன்றுன்னு கொடுத்துருக்கோம், ஒன்றுன்னு கொடுத்துருக்கோம். செகண்ட் வந்து ஜீரோன்னு கொடுத்துருக்கோம். ஸோங்கும் போது இதனுடைய இதுவும் ஒன்று. ஸோ அவுட்புட் வந்து ஒய் நாட்டுக்கும் ஒய் ஒன்றுக்கும் ஒன்று ஒன்றுன்னு கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ அதான் மோர் இன்புட் அண்ட் லெஸ் அவுட்புட், தட்ஸ் கால்ட் என்கோடர். ஸோ இதுக்கு விஹெச்டில் ப்ரோக்ராம் எப்படி, இதுக்கு விஹெச்டில் கோர் போடலாம் அப்படின்னா, ஃபோர் டூ என்கோடர். இதுலேயும் மூணு பார்ட்டு தான், ஒன்று லைப்ரரி, என்டிட்டி, ஆர்கிடெக்சர். ஸோ லைப்ரரி இது பார்ட்டு, லைப்ரரி ஐட்ரிபிளி, லைப்ரரி ஐட்ரிபிளி செமிகோலன், யூஸ் ஐட்ரிபிளி ஸ்டாண்டர்ட் லாஜிக் அண்டர்ஸ்கோர் 1164 டாட் ஆல் அப்படிங்கிற லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் போட்டாச்சு. அடுத்தது என்ன பண்ணுறோம், என்டிட்டி டிக்ளேர் பண்ணுறேன், என்டிட்டி டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ இதில் என்ன இன்புட் கொடுத்துருக்கோம், ஏ நாட்லேருந்து ஏ த்ரீ வரைக்குங்கிற நாலு இன்புட் கொடுத்துருக்கேன், ஒய் நாட் ஒய் ஒன்னுங்கிற ரெண்டு அவுட்புட் எடுத்திருக்கேன். அதனால தான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், வெக்டார் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். வெக்டார் என்ன, த்ரீ டவுன் டூ ஜீரோன்னு போட்டோமா என்ன மீனிங், நாலு இன்புட் யூஸ் பண்ணியிருக்கிறதா மீனிங். ஓகேங்களா? அதுதான் ஏ கோலன் காமனாக ஏன்னு வச்சுட்டு, இன் ஸ்டாண்டர்ட் அண்டர் ஸ்கோர் லாஜிக் வெக்டார் வெக்டார் த்ரீ டவுன் டூ ஜீரோ அப்படின்னு எடுத்த நாலு பிட்டு கொடுத்துருக்கேன்னு அர்த்தம். ஓகே, க்ளோஸ் த ப்ராக், சாரி, த்ரீ டவுன் டூ ஜீரோ செமி கோலன். அதேமாரி ஒய்யுங்கிற அவுட்புட்டு எடுத்திருக்கேன். இதில் எத்தனை அவுட்புட்டு, ரெண்டு அவுட்புட்டு. அதனால தான் அவுட் ஸ்டாண்டர்ட் லாஜிக் வெக்டார் ஓப்பன் த ப்ராக்கெட் ஒன் டவுன் டூ ஜீரோன்னு சொல்லியிருக்கேன். அப்போ ரெண்டு பிட் எடுத்திருக்கோம் அப்படின்னு மீனிங், க்ளோஸ் த ப்ராக்கெட் அண்டு செமிகோலன். இங்கே பாருங்க சின்ன மிஸ்டேக், இன்னொரு கோலன் வரணும். இப்போ ஒன் டவுன் டு ஜீரோ க்ளோஸ் த ப்ராக்கெட் போட்டாச்சுங்களா, இன்னொரு ப்ராக்கெட் போட்டு அப்புறம் செமிகோலன். ஓகே, ஸோ அடுத்து எண்டு என்ன, என்டிட்டி நேமு என்கோட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ என்கோட், ஸோ என்கோடர் நம்ம டிசைன் பண்ணுறதுனால என்கோடுன்னு சொல்லியிருக்கேன். என்டிடி நேம், என்டிடி நேம் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறோம். அடுத்தது ஆர்கிடெக்சரை பண்ணணும். ஸோ ஆர்கிடெக்சர் ஆர்கிடெக்சர் நேம் வந்து நாங்கள் டேட்டா ஃப்ளோன்னு வச்சுருக்கேன். ஓகே, ஆஃப்ங்கிறது கீவேர்டு, என்கோடுங்கிறது நம்ம இங்கே என்ன நீங்கள் கொடுத்தீங்களோ அதே என்டிடி நேமை கொடுத்துடணும். என்கோட்னு கொடுத்துரும், என்கோடு ஈஸுங்கிறது கீவேர்டு. ஸோ அடுத்தது பிகின், பிகின் இங்கே நான் ப்ராசஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே எதை டிஃபைன் பண்ணி, இங்கே எத்தனை இன்புட் இருக்குது, ஏங்கிற ஒரு இன்புட் தான் இருக்குது. ஸோ ஏ ப்ராசஸ்குள்ளே போட்டிருக்கேன். ஸோ பிகின் இங்கே கே ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறேன், கேஸ் ஏன்னு வச்சுக்கிறேன் இன்புட்டை. ஸோ ஈஸ் கீவேர்டு. ஸோ வேன் ஒன் ஜீரோ ஜீரோ ஜீரோ, அதாவது ஏ நாட் ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ அப்படிங்கிற இன்புட்டுக்கு ஒன் ஜீரோ ஜீரோ ஜீரோன்னு கொடுத்தோம்னா நமக்கு ஒயில் என்ன செலக்ட் ஆகணும் அப்படின்னா ஜீரோ ஜீரோன்னு கிடைக்கணும். அதான் மீனிங் ட்ரூத் டேபிள் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா. அதான் ஏங்கிற பிட்ஸ் வந்து ஒன் ஜீரோ ஜீரோ ஜீரோங்கும் போது நம்ம ஒய் அவுட்புட் பிட்ஸ் என்ன கிடைக்கும், ஜீரோ ஜீரோ. ஓகேங்களா? அதேமாதிரி வேன் ஜீரோ ஒன் ஜீரோ ஜீரோ அப்படிங்கும் போது ஒய்னுடைய அவுட்புட் என்ன கிடைக்குன்னா ஒன் ஜீரோ, அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் ஒய். ஓகேங்களா? அதே மாதிரி வென் ஜீரோ ஒன் ஜீரோ ஜீரோன்னு சொன்னோம்னா நமக்கு ஒன் ஜீரோன்னு கிடைக்கும். அதே மாதிரி ஒன் ஜீரோ 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 அப்படிங்கிற இன்புட் நம்ம அப்ளை பண்ணும் பொழுது நமக்கு அவுட்புட் வந்து ஒன் ஒன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். எண்டு கேஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ கேஸ் எண்டு கேஸ் செமிகோலன், அதேமாதிரி ப்ராசஸ் யூஸ் பண்ணியிருந்தேன், எண்டு ப்ராசஸ். ஆர்கிடெக்சர் என்னது, டேட்டா ஃப்ளோ. ஸோ என் டேட்டா ஃப்ளோ செமிகோலன். நெக்ஸ்ட்
decoder. Decoder is nothing but less number of input, more number of output. Demultiplexer and decoder are similar. அதில் என்ன பண்ணுவோம், one to many போம். ஒரு input இருக்கும், many output கடைக்கும் demultiplexerல. Decoderல அதையும் அதுதான் அங்க ஒன்னமோ இங்க less input, more output, அங்க many output. ஓக்கேங்களா, இதில data line கடையாது. Demultiplexerல additionல ஒரு data input கொடுப்போம். பட் இங்க எதுவும் கிடையாது, control input மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா, அடுத்தது இங்கே என்ன ரெண்டு அட்ரஸ் இன்புட் அப்படின்னா, செலெக்ஷன் இன்புட் என்னென்னா, எக்ஸ் நாட் எக்ஸ் ஒன்னுங்கிற ரெண்டு செலக்ட் இன்புட்டு, ஒரு எனேபிள் இன்புட் இருக்கும், நாலு அவுட்புட்டு, ஒய் நாட், ஒய் ஒன், ஒய் டூ, ஒய் த்ரீன்னு. ஓகேங்களா, அதனால் இது வந்து டூ டு ஃபோர் ஃபோர் டி கோடர்னு சொல்லலாம். ஓகேங்களா, இதனுடைய பிளாக் டயக்ராம் பார்த்துருக்கோம். ஸோ எக்ஸ் நாட் எக்ஸ் ஒன்னுங்கிற ரெண்டு அட்ரஸ் இன்புட்டு, செலெக்ஷன் இன்புட், ஒய் நாட் ஒய் ஒன் ஒய் டூ ஒய் த்ரீங்கிற அவுட்புட்ஸ். ஓகேங்களா, ஒரு எனேபிள் இன்புட். இப்போ ஆப்ரேஷன்ஸ் பாருங்கள், இது டூ இன்புட் யூஸ் பண்ணுறதுனால டூ 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 பவர் டூ ஃபோர் காம்பினேஷன்ஸ், என்னது ஜீரோ 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 ஒன்று ஒன்று ஜீரோ ஒன்று ஒன்றுங்கிற காம்பினேஷன்ஸ். ஓகே, ஸோ எனேபிள் இன்புட்டு ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ எனேபிள் இன்புட் ஜீரோ, இங்கே ஜீரோன்னு கொடுக்குறோன்னு வைங்களேன், உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஆண்ட் கேட்டில் எல்லாம் ஜீரோ ஜீரோ ஜீரோன்னு போகும். ஓகே, அப்போ நீங்கள் எக்ஸ் ஒன் எக்ஸ் நாட்டுக்கு எக்ஸ் ஒன் எக்ஸ் நாட்டுக்கு நீங்கள் எந்த இன்புட் கொடுத்தாலும் சரி, ஜீரோ ஜீரோன்னு கொடுத்தாலும் சரி, ஜீரோ ஒன்று கொடுத்தாலும் சரி, ஒன்று ஜீரோன்னு கொடுத்தாலும் சரி, ஒன்று ஒன்று கொடுத்தாலும் சரி, அதான் எக்ஸ்னு சொல்லுங்கள். எக்ஸுக்கு நீங்கள் எந்த இன்புட்டு கொடுத்தாலும் உங்களுக்கு அவுட்புட் என்ன கிடைக்கலாம், ஜீரோ ஜீரோ ஜீரோன்னு தான் கிடைக்கும். ஏன்னா ஜீரோ ஜீரோன்னு கொடுத்தா ஃபஸ்ட்டு கேட் எனேபிளாக இருக்கும். பட் எனேபிள் இன்புட் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கீங்க, ஜீரோனு கொடுத்துருக்கீங்க, அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், அவுட்புட்டு ஜீரோ. அது இல்லை ஜீரோ ஒன்றுன்னு கொடுத்தீங்களா, உங்களுக்கு செகண்டு கேட்டவோ எனேபிளாக இருந்தால் இந்த எனேபிள் இன்புட் போகும்பொழுது என்ன கிடைக்கும், அதோட மல்டிபிள் பண்ணும்போது ஜீரோ, அப்போ இதுவும் ஜீரோ. இது எனேபிளாக இருந்தாலும் இந்த எனேபிள் இன்புட் போகும்பொழுது உங்களுக்கு அவுட்புட்டில் ஜீரோ, இதுவும் அதே மாதிரி தான். ஓகேங்களா, அதனால தான் எனேபிள் இன்புட் வந்து லோவில் இருக்கும் பொழுது நீங்கள் செலெக்ஷன் இன்புட்டுக்கு எந்த இன்புட்டு பாசிபிலிட்டி கொடுத்தாலும் சரி உங்களுக்கு அவுட்புட் வந்து ஜீரோ. ஓகேங்களா, அடுத்தது எனேபிள் இன்புட்டு ஹை கொடுக்குறீங்க, ஹை கொடுக்கும் பொழுது உங்களுடைய செலெக்ஷன் இன்புட்டு ஜீரோ ஜீரோன்னு கொடுத்தோம்னா உங்களுக்கு எந்த கேட் எனேபிளாக இருக்கும் அப்படின்னா, நம்ம ப்ரீவியஸாக எல்லாம் நிறைய இதில் பார்த்துருக்கோம், ஃபஸ்ட்டு கேட் தான் எனேபிளாக இருக்கும் இல்லையா, இது ஃபஸ்ட்டு கேட், இது செகண்ட் கேட், தேர்ட், ஃபோர்த், ஃபஸ்ட்டு கேட் எனேபிளாக இருக்கும். ஃபஸ்ட்டு கேட் எனேபிளாக இருக்கும்போது இங்கே ஆல்ரெடி என்ன, இப்போ என்ன சொல்லுவீங்க, ஹை சிக்னல் கொடுக்குறேங்கிறேன் இல்லையா, ஃபஸ்ட்டு கேட் எனேபிளாக இருக்கும்போது இந்த ஒன்றுங்கும் போது இங்கே தான் என்ன கிடைக்கும், நமக்கு ஹை கிடைக்கும். மற்ற இடம்லாம் இந்த கேட் தான் எனேபிளாக இருக்கு இல்லையா, இதில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம் ஜீரோ ஜீரோனா. ஓகே, ஜீரோங்கும்போது இன்வெர்ட் ஆகி ஒன்று வரும், இங்கே ஜீரோ இன்வெர்ட் ஆகும், அப்போ இதில் தான் லைன் கொடுத்துருக்கோம், அப்போ இந்த கேட் தான் எனேபிள் இருக்கும், மற்றலாம் மாறி மாறி கொடுத்துருப்போம். ஓகே, அப்போ இந்த கேட் எனேபிளாக இருக்கும், அப்போ இந்த இடம் மட்டும்தான் ஹை, மற்ற இடம்லாம் என்ன கிடைக்கும், ஜீரோ ஜீரோ ஜீரோன்னு கிடைக்கும். ஓகே, அடுத்தது எனேபிள் இன்புட் ஹையில் தான் ஆப்ரேட் பண்ணுறோம், ஹையில் தான் வைக்கிறோம். அப்போ அடுத்தது என்ன இன்புட் கொடுக்குறோம்னா ஜி ஒன்று ஜீரோன்னு கொடுக்குறோம். ஒன்று ஜீரோன்னு கொடுக்கும் பொழுது ஒன்றுங்கும்போது என்ன ஆகும், இந்த லைன் இந்த லைன் இது எனேபிளாக இருக்குது, அடுத்து ஜீரோங்கும் போது ஜீரோ ஒன்று ஒன்றாக இருந்த இடத்துல ஒன்று வந்துடும், அப்போ இந்த டெர்மினல் எனேபிளாக இருக்குது. அப்போ செகண்ட் கேட் வந்து எனேபிளாக இருக்குது, அப்போ எனேபிள் சிக்னல் இங்கேயும் ஹை போகும்பொழுது இந்த கேட் எனேபிளாக இருக்கும், மற்ற இடம்லாம் ஜீரோக்கும். அப்போ ஒய் ஒன்னுங்கிறது ஒன்று ஜீரோன்னு கொடுக்கும்போது ஒய் ஒனில் ஹை சிக்னல் கிடைக்குது, மற்ற இடம்லாம் லோ. ஓகே, அடுத்தது ஜீரோ ஒன்றுன்னு கொடுக்குறேன், ஜீரோ ஒன்றுன்னு கொடுக்கும்போது எனக்கு என்ன பண்ணணும், ஜீரோ ஒன்று தேர்டு ஜீரோ ஒன்றும் போது ஜீரோங்கும் போது என்ன கிடைக்கும் பாருங்கள், இதை லைன் எடுத்திருக்கோம், அப்போ தேர்டு கேட்னுடைய ஃபஸ்ட்டு டெர்மினல் எனேபிளாக இருக்கும். அதேமாதிரி இங்கே ஒன்று தேர்டு கேட்னுடைய எக்ஸ் ஒன் எனேபிளாக இருக்குது. ஸோ இந்த கேட் எனேபிளாக இருக்கும், எனேபிள் இன்புட்டும் ஹை இருக்கும்போது ஒய் டூ வழியாக நமக்கு ஹை சிக்னல் கிடைக்கிது, மற்ற இடம்லாம் ஜீரோ. ஸோ மூணுமே ஹை அப்படின்னா நமக்கு இந்த ஃபோர்த்து கேட் எனேபிளாக இருக்கும், ஸோ ஃபோர்த்தில் ஹை சிக்னல் கிடைக்கும், மற்ற இடம்லாம் ஜீரோ. ஓகே, அதனால தான் இதை வந்து லெஸ் டு மோர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கான விஹெச்எல் கோடு பார்க்குறோம். ஸோ லைப்ரரி பார்ட்டு என்டிட்டி பார்ட்டு அடுத்தது ஆர்கிடெக்சர். ஆர்கிடெக்சர்
ஆர்கிடெக்சரில் ரெண்டு பாட்டுன்னு சொல்லுவோம், டெக்லரேஷன் பாட்டு அண்டு ஸ்டேட்மெண்ட் பாட்டுன்னு சொல்லுவோம். இந்த பிகினுக்கு மேலே கிடந்த லைன் வந்து ஆர்கிடெக்சனுடைய டெக்லரேஷன் பாட்டு, பிகினுக்கும் எண்டுக்கும் இருக்கு இல்லையா அதை வந்து ஸ்டேட்மெண்ட் பாட்டுன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ போட்டாச்சு, லைப்ரரி IEEE செமிகோலன் யூஸ் IEEE ஸ்டாண்டர்ட் லாஜிக் _1164.all செமிகோலன் லைப்ரரி போட்டாச்சு. ஓகேங்களா, அடுத்தது இப்போ டிகோடனுடைய என்டிட்டியை வந்து டிக்ளேர் பண்ணுறோம். ஓகே, ஸோ என்டிட்டி நேம் வந்து டிகோட்னு வச்சுக்கிறோம். ஓகே, ஈஸுங்கிறது கீவேர்டு. ஸோ அடுத்து கீவேர்டு போட்டு போட்டாச்சு, ஓப்பன் த ப்ராக்கெட். இப்போ இங்கே இன்புட் என்ன சொல்லியிருக்கோம், ரெண்டு இன்புட்டு X0 X1ங்கிறது ரெண்டு இன்புட்டு இல்லையா. ஸோ எக்ஸ்னு வச்சுக்கிட்டு இன் ஸ்டாண்டர்ட் அண்டர்ஸ்கோர் லாஜிக் வெக்டார், வெக்டார்னு போட்டாவே ஒன் டவுன் டு ஜீரோன்னு போட்டுக்கலாம், வேறு இங்கே சேர்த்து போட்டுக்கலாம் பீட்டு. ஓகே, அடுத்து இன்னொன்று கண்ட்ரோல் இன்புட் இருக்குது எனேபிள். ஸோ இன் ஸ்டாண்டர்ட் லாஜிக் இங்கே வெக்டர் வராது. ஓகே, மிஸ்டேக், செமிகோலன். அடுத்தது ஒய்ங்கிறது எத்தனை நாலு அவுட்புட்டு. ஸோ அவுட் ஸ்டாண்டர்ட் லாஜிக் வெக்டார் 3 டவுன் டு 0, க்ளோஸ் த ப்ராக்கெட் செமிகோலன். ஓகே, இன்னொரு ப்ராக்கெட் வரும் செமிகோலன். ஓகே, அடுத்தது எண்டு, இந்த டிகோடு என்னது என்டிட்டி நேம் போட்டாச்சு, ஸோ செமிகோலன். ஓகே, அடுத்து ஆர்கிடெக்சரை டிக்ளேர் பண்ணுறோம். ஆர்கிடெக்சர் நேம் வந்து ஆல்ரெடி என்டிட்டி நேமும் டிகோடர்னு இருக்குது, இங்கே வந்து என்ன பண்ணுறோன்னா டிகோடர் ஏ அப்படின்னு போடுறேன், டிகோடர் ஏ, இது ஆர்கிடெக்சர் நேமு. இது வந்து டிகோட் அப்படின்னு எடுத்துக்கணும், இது வந்து என்டிட்டி நேம், இது மிஸ்டேக், ஆரியே வராது. ஸோ டிகோடர் ஏ, டிகோட்ங்கிறது என்டிட்டி நேமு, ஈஸுங்கிறது கீவேர்டு. ஓகே, அடுத்தது பிகின் ப்ராசஸ், இங்கே இடத்துல என்ன இன்புட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம, இ அண்டு எஸ்ஸை தான் யூஸ் பண்ணியிருக்கோம், எக்ஸு, இது எஸ் கிடையாது எக்ஸ். ப்ராசஸ்க்குள்ளே இ கமா எக்ஸ். ஓகே, ஸோ இப்போ E=0 அப்படின்னா, இஃப் ஸ்டேட்மெண்ட் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். இஃப் E=0 அப்படிங்கும்போது அவுட்புட் என்னன்னு சொல்லி ட்ரூத் டேபிளில் தெரியும், E=0ன்னு சொல்லியாச்சு. ஸோ அவுட்புட் உங்களுக்கு என்ன கிடைக்கும், நாலுமே 0 0. ஸோ E=0ங்கும் போது உங்களுக்கு ஒய்க்கு 0 0 0 0 வரணும் அவுட்புட்டு. அடுத்து பிகின் கே ஸ்டேட்மெண்ட்டு யூஸ் பண்ணுறேன், நெக்ஸ்ட்டு எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், இன்புட்டை தெரியும் ஈஸ் கீவேர்டு. ஸோ வென் 0 0 இன்புட்டு கொடுக்குறோம் எக்ஸுக்கு, அப்படி கொடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும், ஒய்யில் அவுட்புட்டில் 1 0 0 0 கிடைக்கும். அதேமாரி வென் 0 1 எக்ஸுக்கு கொடுத்தோம்னா கேஸில் அவுட்புட் என்ன கிடைக்கும், 0 1 0 0 கிடைக்கும். அதாங்க சொல்லியிருக்கோம், 1 0 கொடுத்தோம்னா நமக்கு அவுட்புட்டில் 0 1 0 0 கொடுக்கும். அதேமாரி 1 0 இன்புட் கொடுத்தோம்னா 1 0 கொடுத்தோமா அவுட்புட்டில் 0 0 1 0 கொடுப்போம். ஓகேங்களா, அதேமாதிரி வென் 1 1 சொன்னோம்னா, இன்புட் 1 1 சொன்னோம்னா நமக்கு அவுட்புட்டில் என்ன கிடைக்கும், 0 0 0 1 அப்படின்னு கிடைக்கும், 0 0 0 1ங்கிறது கிடைக்கும். ஓகே, இது ஸ்டேட்மெண்ட் முடித்தாச்சு, ஆர்கிடெக்சனுடைய ப்ராசஸ் ஸ்டேட்மெண்ட்டு. அடுத்தது இப்போ கேஸ் என்னென்ன யூஸ் பண்ணணும், எண்டு கேஸு, அடுத்தது எண்டு இஃப் யூஸ் பண்ணியிருக்கோம், அகெயின் எண்டு ப்ராசஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், அடுத்தது ஆர்கிடெக்சர் நேம் வந்து எண்ட் டிகோடர் ஏ, டிகோடர் ஏ, இதெல்லாம் நோ கேப் சேர்த்து எழுதிக்கிறேன், டிகோடர் ஏ செமிகோலன். ஓகே, நெக்ஸ்ட் வி வில் சி கம்பேரட்டர். கம்பேரட்டர் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓகேங்களா, ரெண்டு டிஜிட்டல் பிட்டை கம்பேர் பண்ணுறத கம்பேர்டர்னு சொல்லலாம், டெஃபினேஷன் அங்கேயே சொல்லியிருக்கேன். ஏ டிஜிட்டல் கம்பேர்டர் ஈஸியாக காம்பினேஷனல் சர்க்கியூட், டிஜிட்டல் கம்பேர்டருங்கிறது ஒரு காம்பினேஷன் சர்க்கியூட் தான், காம்பினேஷன் சர்க்கியூட்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். த அவுட்புட் டிஃபென்ஸ் ஒன்லி ப்ரெசன்ட் இன்புட்டு, அவுட்புட்டு எப்படி கிடைக்குன்னா ப்ரெசண்ட்டாக நீங்கள் என்ன இன்புட்டை கொடுக்குறீங்க அதை பொறுத்து மட்டும்தான் அவுட்புட் கிடைக்கும், அதை தான் என்னென்னு சொல்கிறோம் கம்பேர்டர்னு சொல்கிறோம். ஓகேங்களா, இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தட் கம்பேர் டூ நம்பர் ஏ அண்டு பி, ரெண்டு நம்பரை கம்பேர் பண்ணி தர லாஜிக் சர்க்கியூட் வந்து டிஜிட்டல் கம்பேரட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இதில் இன்புட் வந்து ஏ அண்டு பின்னு எடுத்திருக்காங்க. ஸோ ரெண்டு ஏ பிங்கிற ரெண்டு இன்புட் எடுத்திங்கன்னா எவ்வளோ காம்பினேஷன்ஸ் கிடைக்குது அப்படின்னா, ஒரு ரெண்டு பேர்ட்டு நார்மலாக கம்பேர் பண்ணுறோம், ரெண்டு பேர்த்து கம்பேர் பண்ணுறோம்னா எத்தனை பாசிபிலிட்டி இருக்குது அவுட்புட்டு, ஒன்று ஏவோட பி வந்து பெருசாக இருக்கலாம்,
இல்லை பி வந்து ஏவோட பெருசாக இருக்கலாம், இல்லை ரெண்டு ஈக்குவலாக இருக்கலாம் இல்லையா. அந்த த்ரீ பாசிபிலிட்டி தான் இருக்குது கம்பேரேட்டரில் பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் இன்புட் வந்து ஏ அண்டு பி, இட் ப்ரொடியூஸ் த்ரீ அவுட்புட்ஸு, ஏ கிரேட்டர் தேன் பி கமா ஏ ஈக்குவல் டு பி ஆர் ஏ லெஸ் தேன் பி. ஓகே, இந்த த்ரீ பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கான பிளாக் டயக்ராம் போட்டிருக்கேன் இங்கே பாருங்கள். ஏ பிங்கிற ரெண்டு இன்புட்டு, ஓகே, டூ பிட் கம்பேரேட்டர் இது. டூ பிட் கம்பேரேட்டர் ஏ பிங்கிற ரெண்டு இன்புட்டு. ஸோ அதுக்கான அவுட்புட் வந்து ஏ கிரேட்டர் தென் பி, ஏ ஈக்குவல் டு பி, ஏ லெஸ் தேன் பி. ஓகே, இதனுடைய பிளாக் டயக்ராம்ஸ் இது கம்பேரேட்டருக்கு. இதுக்கு லாஜிக் டயக்ராம் வந்து அதுக்கு முன்னாடி ட்ரூத் டேபிள் பார்த்துருவோம். ஏபி, ஸோ ரெண்டு பிட்டு, பைனரி நம்பர் ரெண்டு, ஸோ எவ்வளோ காம்பினேஷன்ஸ் கிடைக்கும், ஃபோர் காம்பினேஷன்ஸ். அந்த ஃபோர் காம்பினேஷன் தான் ஜீரோ ஜீரோங்கிற ஒரு காம்பினேஷன்ஸ், ஒன்று ஜீரோங்கிற ஒரு காம்பினேஷன், ஜீரோ ஒன்றுங்கிற ஒரு காம்பினேஷன், ஒன்று ஒன்றுங்கிற ஒரு காம்பினேஷன்ஸ். ஸோ ஜீரோ ஜீரோங்கிறது என்னென்னு சொல்கிறோம், இதில் கம்பேர் பண்ணால் என்ன கிடைக்குது, ரெண்டு ஈக்குவலாக இருக்குது, இங்கேயும் ஜீரோக்கு இங்கேயும் ஜீரோக்கு. அப்போ ரெண்டு ஏ ஈக்குவல் டு பியில் நம்ம ஐ கொடுத்துக்கணும். அடுத்து ஜீரோ ஒன்றுங்கும் போது எதை விட எது அதிகமாக இருக்குது, பி வேல்யூ தான் அதிகமாக இருக்குது. அப்போ ஏ லெஸ் தன் பி, பி வேல்யூ அதிகமாக இருக்குது, ஏவோட பி வேல்யூ அதிகமாக இருக்குது, அதனால் பிங்கிற இடத்துல ஹை போட்டுக்கணும். ஓகே, ஏ லெஸ் தன் பியில் ஹை போட்டுக்கணும், மற்றெல்லாம் ஜீரோ. அடுத்து ஒன்று ஜீரோ அப்படிங்கும் போது, ஒன்று ஜீரோன்னு என்ன கிடைக்கும், எது அதிகமாக இருக்குது, ஏ அதிகமாக இருக்குது, அதனால் ஏ, ஏ கிரேட்டர் தன் பி இடத்துல ஹை போட்டு மற்ற ரெண்டு இடமும் ஜீரோ போட்டுக்கிறோம். இப்போ ஏ ஒன்று பியும் ஒன்று, ஓகேவா, அப்போ ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஏ ஈக்குவல் டு பி அப்படிங்கிற இடத்துல ஹை போட்டு மற்ற இடம்லாம் ஜீரோ. ஓகே, அப்போ ஆல்ரெடி இதுக்கான ஈக்குவேஷன்ஸ் நம்ம போன ஸ்லைட்லேயே பார்த்துருக்கோம். ஸோ ஏ கிரேட்டர் தன் பி அப்படிங்கும் போது அதனுடைய அவுட்புட்ல எது ஐன்னு பாருங்கள், அது கரஸ்பாண்டிங் இன்புட் எடுத்து எழுதிக்கணும். ஏ பி வந்து காம்ப்ளிமெண்ட்டில் இருக்குது. ஸோ ஏ பி பாருங்கிறது ஏ கிரேட்டர் தன் பிக்கான ஈக்குவேஷன்ஸ். அது ஏ ஈக்குவல் டு பினா அதில் எது ஹை இருக்குதுன்னு பாருங்கள், ரெண்டு இடத்துல ஹை இருக்குது. அப்போ ஏ ஒன்று இருக்கு இல்லையா, அதனுடைய கரஸ்பாண்டிங் இன்புட் பார்த்தீங்கன்னா ஏ பார் பி பார் ப்ளஸ் அது அடுத்து என்ன இருக்குது, இங்கே ஒரு லாஸ்ட்டில் ஒன்று இருக்குது. அப்போ அதனுடைய கரஸ்பாண்டிங் இன்புட் வந்து ஒன்று ஒன்று. அப்போ ஏ பி இது என்ன கேட்டுனா, ஏ எக்ஸ்க்ளூசிவ் பின்னு சிம்பிளிஃபை பண்ணிங்களா உங்களுக்கு இது கிடைக்கும், அதை எக்ஸ் நார் கேட்டு. ஓகேங்களா, ஏ ஈக்குவல் டு பி வந்து எக்ஸ் நார் கேட். அடுத்தது ஏ லெஸ் தென் பி, ஏ லெஸ் தென் பி எதனால் ஐயா இருக்குன்னு பாருங்கள், அது கரஸ்பாண்டிங் இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டிங் இன்புட் வந்து ஜீரோ ஒன்று இருக்குது. அப்போ ஏ வந்து காம்ப்ளிமெண்ட்டில் இருக்குது, பி வந்து அன்காம்ப்ளிமெண்ட், ஏ லெஸ் தென் பி. இதை தான் நம்ம லாஜிக் டயக்ராம் ட்ரா பண்ணியிருப்போம். ஓகே, இது என்னது, ஏ பி பார் அப்படின்னா இது வந்து ஏ கிரேட்டர் தென் பி, இது வந்து எக்ஸ் நார் கேட்டுன்னு சொன்ன இல்லையா, அது வந்து ஏ ஈக்குவல் பி, இது ஏ லெஸ் தென் பி. ஓகே, இதுக்கான அவுட் டயக்ராம்ஸ் ட்ரா பண்ணியாச்சு. அது ஏ கிரேட்டர் ஏ பி பார்னால் ஏவிலேருந்து லைன் எடுத்து, பி பார்லேருந்து லைன் எடுத்து ஆண்ட் கேட்டு, ஏன்னா ஆண்ட் ப்ராசஸில் இருக்குது. இது எக்ஸ் நார் கேட்டு டைரெக்டாக ஏவிலையும் பிலையும் எடுத்து எக்ஸ் நார் கேட்டை போட்டுருவோம். அடுத்தது ஏ பார் பினா ஏ பார்லேருந்து ஒரு லைனு, பியிலேருந்து ஒரு லைன் எடுத்து ஆண்ட் கேட்டு போட்டுரும். ஸோ இதுக்கான ப்ரோக்ராம். ஸோ லைப் இதுலேயும் அதே மாதிரி தான், லைப்ரரி இன்புட் டெக்ளரேஷன் என்டிட்டி, சாரி என்டிட்டி, அடுத்து ஆர்கிடெக்சர். ஆர்கிடெக்சர் ஸோ என்னென்ன இன்புட்டு, ஏ பிங்கிறது தான் இன்புட் இல்லையா, அதனால் ஏ கோலன் இன் ஸ்டாண்டர்ட் அண்டர் ஸ்கோர் லாஜிக், பி இன் ஸ்டாண்டர்ட் அண்டர் ஸ்கோர் லாஜிக் செமி கோலன் போடுறோம். அடுத்தது என்ன, மூணு அவுட்புட்டு, ஏ கிரேட்டர் தன் பி, ஏ ஈக்குவல் டு பி, ஏ லெஸ் தேன் பி இல்லையா, அதான் சொல்லியிருக்கேன். ஏ கிரேட்டர் தன் பி ஒரு அவுட்புட்டு, ஏ ஈக்குவல் டு பி ஒரு அவுட்புட்டு, ஏ லெஸ் தன் ஜிடினா கிரேட்டர் தன், இக்யூனா ஈக்குவல், எல்டினா லெஸ் தன். ஓகே, அதுதான் அவுட்புட்டு. ஸோ ஏ கிரேட்டர் தென் பி அவுட் ஸ்டாண்டர்ட் அண்டர் ஸ்கோர் லாஜிக் செமி கோலன், ஏ ஈக்குவல் பி கோலன் அவுட் ஸ்டாண்டர்ட் அண்டர் ஸ்கோர் லாஜிக் செமி கோலன், ஏ லெஸ் தென் பிங்கிற ஒரு அவுட்புட் இல்லையா, கோலன் அவுட் ஸ்டாண்டர்ட் அண்டர் ஸ்கோர் லாஜிக் க்ளோஸ் த ப்ராக்கெட், இங்கே ஓப்பன் பண்ணோம் இல்லையா, அதனால் இங்கே க்ளோஸ் த ப்ராக்கெட் செமி கோலன். ஓகே, அடுத்தது எண்டு கம்பேரட்டர், இங்கே நம்ம என்டிடி நேம் என்னன்னு கொடுத்துருக்கோம், கம்பேரட்டர்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, அதனால் எண்டு கம்பேரட்டர். ஓகே, ஸோ அடுத்தது என்டிடி முடித்தாச்சு, ஆர்கிடெக்சர் பாட்டு எழுதுறோம். ஆர்கிடெக்சர் அதனுடைய ஆர்கிடெக்சர் நேம் என்ன, பிகேவியரல்னு வச்சுருக்கேன். ஆஃப்ங்கிறது கீவேர்டு,
இது என்டிட்டி நேம் என்னன்னு சொல்லியிருக்கேன், கம்பாரிட்டர். இங்கே பாருங்கள் என்டிட்டி நேம் கம்பாரிட்டர்னு சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ ஈஸுங்கிறது கீவேர்டு. ஸோ பிகின், இப்போ இது ப்ராசஸ் யூஸ் பண்ணுறேன். ப்ராசஸ்க்குள்ளே ஏபி எத்தனை இன்புட்டு, ஏபிங்கிறது தான் இன்புட்டு. ஸோ ஏ கமா பி யூஸ் பண்ணுறேன். பிகின் இஃப் ஸ்டேட்மெண்ட்டு யூஸ் பண்ணுறேன் ப்ராசஸில். ஸோ இஃப் ஏ ஈக்குவல் டு பி அப்படின்னு வச்சுக்கோங்க, ஏவும் பியும் ஈக்குவலாக இருந்தால் என்ன பண்ணுறோம், எந்த வேல்யூ எதில் இருக்கணும், ஏ கிரேட்டர் தென் பி வந்து ஜீரோன்னு செட் ஆகணும், ஏ ஈக்குவல் டு பி ஒன்றுன்னு செட் ஆகணும், அடுத்தது ஏ லெஸ் தென் பி வந்து ஜீரோன்னு செட் ஆகணும். ஓகே, மூணு அவுட்புட் இருக்கு இல்லையா. ஸோ இது ஏ பி ஜீரோன்னு செட் ஆகும். ஏ ஈக்குவல் டு பிங்கும் போது எதில் நமக்கு ஒன்று செட் ஆகும் அப்படின்னு நம்ம ட்ரூத் டேபிளே பார்த்துருக்கோம். ஸோ ஏ ஈக்குவல் டு பிங்கும் போது ஏ ஈக்குவல் டு பி தான் ஹை, மற்ற இடம்லாம் ஜீரோ ஜீரோன்னு அப்ளை பண்ண முடியுது, மற்ற இடம்லாம் ஜீரோ. ஸோ ஏவும் பியும் ஈக்குவலாக இருக்கும்போது ஏபியில் தான் ஹை இருக்கும், மற்ற ரெண்டு இடமும் ஏ கிரேட்டர் தன் பியும் ஏ லெஸ் தன் பியும் ஜீரோ. எல்சி ஏ கிரேட்டர் தன் பியாக இருந்ததுன்னா என்னாகும், ஏ கிரேட்டர் தன் பியில் ஒன்றுன்னு செட் ஆகும், ஈக்குவல் டு பியும் லெஸ் தென் பியும் ஜீரோன்னு அசைன் ஆகும். அடுத்தது சப்போஸ் அதுவும் இல்லை அப்படின்னா, அதுவும் இல்லைனா என்ன, நமக்கு ஏ லெஸ் தென் பி தான் ஒன்று செட் ஆகும், மற்ற ரெண்டு இடமும் ஜீரோ இருக்கணும். ஓகே, அடுத்தது இப்போ எண்டு இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண முடியாது, அதனால் எண்ட் இஃப் ப்ராசஸ் எண்ட் ப்ராசஸ் என்ன மாடலிங் யூஸ் பண்ணியிருந்தோம், மாடல் நேம் ஆர்கிடெக்சர் நேம் என்ன சொல்லியிருந்தோம், பிஹேவியரல். ஓகே, அதனால் எண்ட் பிஹேவியர். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம பிஹெச்டியல் கோடு எது எதுக்கு பார்த்தோம்னா, என்கோடர் அதனுடைய ஆப்ரேஷன்ஸ் அதுக்கான பிஹெச்டியல் கோடு, டிகோடர் அதனுடைய ஆப்ரேஷன் அதுக்கு எப்படி பிஹெச்டியல் கோடு எழுதுறதுன்னுட்டு, அடுத்து கம்பேரட்டர், கம்பேரட்டர்னா அதனுடைய ஆப்ரேஷன்ஸ் அதுக்கான பிஹெச்டியல் கோடு வந்து பார்த்தோம். தேங்க்யூ.